துணிவு படத்தில் எது துணிவு, என்ன துணிவு? துணிவு வந்து அஜித் சாரோட கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தான் வந்து அந்த நோ கட்ஸ் நோ க்ளோரின்ற டேக் வந்து வச்சுருக்கோம். எதற்கு துணிவு, என்ன துணிவுன்றது தான் படத்தோட கதை. என்ன எதுக்கு துணிவு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட ஒரு அண்டர்லைனாக அது இருக்கும் கதையில், ஒரு சின்ன விஷயமா அது இருக்கும். ஸோ அதுதான் துணிவு. பண மதிப்பீடு பற்றிய படமா? பணத்தை மதிப்பீடு பண்ணுற படம் இல்லை, அது சீரியஸான படம் இல்லை. இது ஒரு எல்லா மேட்டரையுமே சுவாரஸ்யமாக ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் பணத்தை கையாளுறத ஒரு பார்ட்டாக வருது. தொடர்ந்து மூன்று படங்கள், ஒரே நாயகனுடன் ஒரு இயக்குனர் பயணிப்பது ஆரோக்கியமா, உங்கள் கருத்து என்ன? இல்லைவா, அது ஆரோக்கியமாக இல்லையான்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அந்த படம் வந்து அந்த டீமில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, அவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படின்னா, இப்போ நானும் அஜித் சார் வந்து நேர்கொண்ட பார்வை படம் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான படம்னு நானும் நினைக்கிறோம், அவரும் நினைக்கிறாங்க, படம் பார்த்து நிறைய பேரும் நினைக்கிறாங்க. வலிமையிலையும் அதே மாதிரி சோஷியலி ரொம்ப இன்டென்ஷனலி குட் ஃபிலிமாக பண்ணோம். ஸோ அதே மாதிரி துணிவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக, இந்த ரெண்டு படங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பெட்டரான ஒரு சுவாரஸ்யமான படமாக பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கதையை படமாக்கும் முன் யாருடனாவது விவாதிப்பது உண்டா? குறிப்பாக அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடன் விவாதங்கள் நடத்தியது உண்டா? இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராசஸ் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அதை ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்களோட கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது படமாக மாறும். அப்புறம் டீமில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு இம்ப்ரைஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த படத்துக்கு மட்டும் ஸ்ரீனிவாசன் வெங்கட்னு ரெண்டு பேரோட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் நான். அஜித் சார், ஒரு நடிகராக மட்டுமே அவர் உங்களை எப்படி அணுகுவார், படப்பிடிப்பு தளங்களில் எப்படி நடந்து கொள்வார் என்கிற கருத்து? இல்லை, அவர் பொதுவாக ஒரு ஸ்டாரு ஒரு ஆக்டர் மாதிரியே நடந்துக்க மாட்டார். அவர் ரொம்ப காமன் மேன் மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் கம்ஃபர்ட் கொடுப்பார். ஸோ நம்ம படத்தில் ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது வந்து அவரை வந்து ரொம்ப நம்ம பக்கத்து விட்ட ஆள் மாதிரியோ அல்லது ரொம்ப யூனிட்டில் ஒன் ஆஃப் த ஆள் மாதிரியோ தான் அவர் இருப்பார். நடிகர் இயக்குனர் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு? நடிகர் இயக்குனர் ரிலேஷன்ஷிப்புனா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டான ரிலேஷன். நான் அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு நான் நம்புவேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், வேல்யூபிளான விஷயம் இருக்கும்னு அவர் நம்புவார். ஸோ மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து படத்தை பற்றின தான் இருக்கும். சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா, உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதான், தனிப்பட்ட தாக்குதல்கள் இல்லாமல் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான். அது அதே மாதிரி வந்து இந்த ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை, ஒரு துறையே ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. அந்த துறையில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த துறையில் இருக்கிற எல்லாரையும் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு போலீஸ்காரர் தப்பு பண்ணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சரியில்லை, பொலிட்டிஷியன் தப்பு பண்ணால் பாலிடிக்ஸே சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த துறைக்கு வர வேண்டிய ஆட்களும் அதை இன்ஸ்பயர் ஆகி வரணும்ல. ஒரு பாலிடிக்ஸே சரியில்லை சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு எவனுமே வரமாட்டான்ல. அது மாதிரி அவ்வளோ அது இன்னும் சாக்கடையாக தான் மாறிட்டு இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவார். இந்த படத்தில் ஏகப்பட்ட யூடியூப் பிரபலங்கள், இது எதேச்சையாக நடந்ததா இல்லை ஏதேனும் ஒரு யுக்தியா? யுக்தியாக இல்லை, இப்போ நமக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் வரும்போது அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகணும்ல, அதனால் வந்து ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்தால் பெட்டர்னு நினச்சி காசு பண்ணோம். சமூக பிரச்சனை சார்ந்த படங்களை தொடர்ந்து இயக்குவதன் மூலம் உங்கள் கண்ணோட்டம் புரிகிறது, இது அடுத்தடுத்த படங்களில் இன்னமும் தீவிரமாகுமா? தீவிரமாகுமா இல்லையான்றது வந்து எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பொறுத்து தான். நான் எப்படியா என்ன என்கிட்ட வர படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் அது தெரியும். பேன் இண்டியன் ஃபில்ம் அப்படிங்கிற அந்த இது உண்மையா? பேன் இண்டியன் ஃபிலிம், அதான் சில படங்கள் இந்தியா முழுக்க வெளியிடணும்னு திட்டமிட்டு எடுக்கப்படுது, சில படங்கள் வெளியான பிறகு அது பேன் இண்டியன் படமாக மாறுது. ஸோ அது வந்து ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்டோட சைஸும் கண்டென்ட்டும் பொறுத்து இது எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகும், எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆனால் ஓடும் நம்பி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேன் இண்டியாவில் ரிலீஸ் பண்ணோடனே ஒரு கண்டென்ட் ரைஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்கு அந்த வேல்யூ இருந்தால் அதை பேன் இண்டியன் படமாக மாற்றலாம். உங்கள் படத்தினுடைய ஹீரோக்கள் எல்லோருமே பிளாக் இல்லைனா ஒயிட், இல்லை கான்மேன் இல்லைனா காப்ஸ், இந்த மாதிரி இருக்காங்க. கிரேயில் படம் பண்ணுற நோக்கம் அந்த ஐடியா இல்லையா? அந்த ஐடியா இருக்குது, பட் அது வந்து ரொம்ப எட்ஜி ரைட்டிங், ரொம்ப வந்து கவனமாக எழுத வேண்டிய ஏரியா அது. நான் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல, ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன் நான். எதிர்காலத்தில் ஃபேண்டசி படம், காமெடி படம் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த ஏரியாவில் எனக்கு சுத்தமாக கிளாரிட்டி இல்லை.
ஒரே ரிலீஸ் டேட் போட்டி, அது பற்றி. அதான் இதை பெருசாக இதை போட்டியாக பார்க்காம இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அதை மாற்றுறது வந்து ஃபேன்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு நிறைய நாள் லீவ் இருக்குது, ரெண்டு படமுமே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். யாராருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவங்கள ரெண்டு படம் பார்க்கலாம், கம்மியாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி ஒரு படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் சாருடைய பேர் இந்த படத்தில் என்ன? பேர் வந்து படத்தில் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே, அஜித் சார் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வேறு வேறு பரிமாணங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் அவர் இந்த ரேஸ் ஓட்டுவார், மற்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய பேருக்கு தெரியாதது வந்து அவர் ஒரு பெரிய ஃபினான்ஸை வந்து அவர் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுற, அவரே அவருடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிற ஒரு ஒரு பிரமாதமான அக்கௌண்டண்ட்டு. அவர் எல் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த ஃபினான்ஸை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர பணம், நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வந்து அந்த டேக்ஸை தனியாக எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது, அதை ஏமாற்றலாமா ஏதாவது தப்பு கணக்கு காட்டலாமான்ற எந்த யோசனையும் உங்களுக்கு வராது. அப்புறம் அந்த பண மீதி இருக்கிற பணத்தில் ஒரு 10% எடுத்து சேரிட்டிக்குன்னு வச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது, நீங்கள் வசதியாக இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப்பும் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு, ரைட் பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை எடுத்து வைங்க. மீதி பணம் தான் உங்களுது, அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்ஸு, மற்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நம்ம ரொம்ப லாங் ஸ்டெப் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம், அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் முழிக்கவும் மாட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே அதை அட்வைஸ் பண்ணுவோம். ஏற்கனவே இப்போ 3 படங்கள் அவரோட பண்ணிட்டீங்க, எதிர்காலத்தில் அவரோட மீண்டும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அது அஜித் சார் கூப்பிட்டு படம் பண்ண சொன்னால் யாராலையுமே மறக்க முடியாது இல்லை. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. சாருக்கு அடுத்தடுத்த லைன் அப்ஸ் இருக்குது, அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அஜித் சார் அவருடைய ரசிகர்கள் பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ரசிகர்கள் பற்றி என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ், வைரல் இன்சிடென்ட்ஸ் வந்துடும்ல ரசிகர்கள் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஸ்பாட்டில் ஏதாவது யாராவது சொல்லுவாங்க பேசுவாங்கன்னும் போது அவருக்கு அதான் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஓகே, ஜாலிக்காக எப்போ பண்ணிக்கலாம், அது ஒரு ரிஃப்ரெஷனிங்காக இருக்கிற வரைக்கும் ஓகே. அதே வேலையாக இருக்கக்கூடாது, அதே வேலையாக நிறைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை போய் பார்க்குறது, கொண்டாடுறது, உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஹீரோ, உங்களை வந்து ரொம்ப கனெக்டான ஒரு ஹீரோ படத்தை வந்து நீங்கள் கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பில்லை. அதன் வழியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ கிடைக்குது அப்படின்னாலும் ஓகே. பட் அதையே வேலையாக வச்சுருக்கக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு வேறு யாரையாவது வந்து திட்டக்கூடாது. அதனால் உங்கள் சினிமா வந்து பார்ட் ஆஃப் த லைஃப், அதுவே லைஃப் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்றது தான் அவருடைய ஐடியாவாக இருக்கும். அஜித் சாரோட பேங்கில் வர நடனமெல்லாம் வந்து பெரிய ஹையாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த ஐடியா எப்படி வருவானுச்சு? இப்போ அது பார்ட் ஆஃப் த ரைட்டிங் இல்லை. ஸோ அந்த இடத்துல அப்படி ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். ஃபேன்ஸு ஃபேமிலிஸ்ன்னு எதுவும் பிரிக்க தேவையில்லை, எல்லாருக்கும் ஓவராலாக ஹோல்சம்மாக ஒரு என்டர்டெயினாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஒரு இன்டென்ஸான இன்டென்ஸான விஷயம் கூட ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம்.